ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். இப்போ ரீசெண்டாக நம்ம பிளாக் ஆடம் மூவியில் டாக்டர் ஃபேட் இறந்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் திரும்ப வருவாரா, உண்மையாகவே அவர் இறந்துட்டாரா அப்படிங்கிற சந்தேகத்தில் இருந்தோம். ஸோ இந்த டாக்டர் ஃபேட்டோட ஆக்டர் நம்ம பிஎஸ் ப்ரோஸ்னன் பார்த்தீங்கன்னா, இல்லை டாக்டர் ஃபேட் திரும்பவும் வருவார், டாக்டர் ஃபேட்டுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை நமக்கு கொடுத்துருப்பாரு. இப்போ ரீசெண்டாக கிடைச்ச இன்னொரு இன்ஃபோ என்ன தெரியுமா, இந்த பிளாக் ஆடம் மூவியில் ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸின் இருந்தது, அதை டிலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்ம பார்த்த போஸ்ட் கிரெடிட்ஸினில் ஹென்ரி கேவில் வேர்ஷன் சூப்பர்மேன் நம்ம பிளாக் ஆடம் கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அங்கே வேறு எதுவும் நடக்கலை. இது இல்லாமல் இன்னொரு போஸ்ட் கிரெடிட்ஸினும் இருந்திருக்கு, அதை டிலீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டிலீட் பண்ணப்பட்ட அந்த போஸ்ட் கிரெடிட்ஸினில் பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் ஃபேட் இருந்ததாகவும் டாக்டர் ஃபேட்டோட ஃபியூச்சரை பற்றி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. டிசியில் இந்த டாக்டர் ஃபேட்டோட மேண்டில் வேறு எங்கேயோ கைமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டிசி நம்ம டாக்டர் ஃபேட்டோட ரிலேட்டிவ் ஒரு கேரக்டர் இருக்குது, காலிட் நர்சூர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டர்கிட்ட நம்ம டாக்டர் ஃபேட்டோட ஹெல்மெட்டை கொடுத்து ஒரு யங் டாக்டர் ஃபேட்டை ஃப்யூச்சரில் எடுத்துகிட்டு வர பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காலிட் நர்சூர் பார்த்தீங்கன்னா, ஒரு இஜிப்தியன் அமெரிக்கன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், டாக்டர் ஆகிறது தான் இவரோட கனவு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த காலிடை வச்சு தான் அடுத்து டாக்டர் ஃபேட் அப்படிங்கிற கேரக்டரை எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம கென்ட் நெல்சன் வந்து தன்னோட உயிரை விட்டா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டிசி யூனிவர்ஸில் இந்த காலிடோட டாக்டர் ஃபேட் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் லாங்கஸ்ட் ரன்னிங் இன்கார்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம கென்ட்டுக்கு அடுத்து இந்த காலிடை தான் டாக்டர் ஃபேட்டாக எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஃபியூச்சர் டிசியும் வேறு மாதிரி இருக்கும். இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் போஸ்ட் கிரெடிட் சீன். இப்போ நம்ம பார்த்தோம்ல சூப்பர்மேன் வந்து பேசுகிற மாதிரி, அது ரீஷூட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தது தான். ஒரிஜினலாக நம்ம டாக்டர் ஃபேட் தான் வந்து பேசுகிற மாதிரி ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீஷூட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம ட்வைன் ஜான்சன் ஹென்ரி கேவில் கிட்ட பேசி அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்ட் கிரெடிட் சீனை டிலீட் பண்ண வச்சிருக்காரு. ஒருவேளை நம்ம ஹென்ரி கேவில் ட்வைன் ஜான்சன் பேசியும் ஒத்துக்காம இருந்திருந்தாரு அப்படின்னா, இந்த போஸ்ட் கிரெடிட் சீனில் டாக்டர் ஃபேட்டை தான் நம்ம பார்த்துருப்போம். அடுத்து டாக்டர் ஃபேட் யாரு அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இந்த பிளாக் ஆடம் மூவி முழுக்க முழுக்க நம்ம ட்வைன் ஜான்சனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. நிறைய விஷயங்களை ட்வைன் ஜான்சன் சொன்ன மாதிரி மாற்றிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி மூவி நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பமும். ஆல்ரெடி இந்த பிளாக் ஆடம் மூவியை பேஸ் பண்ணி நிறைய ஸ்பின் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸுக்கெலாம் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிளாக் ஆடம் மூவியில் பார்த்த ஒரு சில கேரக்டரை பேஸ் பண்ணி ஸ்பின் ஆஃபாக ஒரு சில மூவிஸ் அண்ட் டிவி சீரீஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களாம். அதில் டாக்டர் ஃபேட்டோட மூவியோ இல்லை டிவி சீரீஸோ இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த டாக்டர் ஃபேட்டுக்கு இன்னொரு ஆக்டர் எடுத்துகிட்டு வந்தால் நல்லா இருக்குமா? ஏன்னா இப்போ தான் நம்ம பிஎஸ் ப்ரோஸ்னன் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபேட்டாக நடிக்கிற மாதிரி பார்த்தோம். நல்லா இருந்தது, அவருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தது. ஆனால் ஒரே படத்தில் அவர் கதையை முடிச்சுட்டு இன்னொரு ஆக்டரை தூக்கிட்டு வந்து ஒரு யங் டாக்டர் ஃபேட்டை காமிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இந்த மூவி முழுக்க முழுக்க நம்ம ட்வைன் ஜான்சனோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை மாத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் போஸ்ட் கிரெடிட் சீனும் மாத்திருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்திருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல நம்ம சூப்பர்மேன் வந்ததே நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ குட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் ஹாலிவுட் ரிலேட்டட் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு கில்பர்ட் டைம்ஸ் யூடியூப் சேனல்.